ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மை கவ் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ பிளட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு மெயினா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோஷியல் சர்வீஸ் அப்புறம் இந்த மாதிரி பிளட்ஜெல்லாம் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க மட்டுமே இந்த வீடியோவை பார்த்து அதுக்கான பிளெட்ஜ் எடுங்க பிகாஸ் ஒரு சர்டிஃபிகேட் வருதுங்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுல எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஸோ அதனால் உண்மையாகவே உங்களுக்கு இதெல்லாம் சோஷியல் சர்வீஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அட்லீஸ்ட் சேஞ்ச் வந்துட்டு நம்ம கிட்டே இருந்ததாக ஆரம்பிக்குது அதனால்தான் ஒரு பெட்டர் சொசைட்டி வரும்னு நம்புறீங்கன்னா அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீனியர் சிட்டிசன் அதுக்கப்புறம் உமன் சேஃப்டி கெட்டதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னெல்லாம் இருக்குங்கிறதை க்ளீயராக என்னோட சர்டிஃபிகேட் மூலிமாவே சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது மை கவுன்கான வெப்சைட் மேரி சர்கார்ன்னு சொல்லி எழுதிருக்கோம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சத்யமேவி ஜெயதேங்கிறதும் க்ளியராக கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சேஞ்ச் நம்ம கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்பி சோஷியல் சர்வீஸ்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா மட்டும் இதை அட்டன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளச் ஃபார் உமன் ரைட்ஸு இது நம்ம டேரெக்டாக டேக் பிளச்னு கொடுத்துக்கலாம் இன் கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பிளச் அட்டன் பண்ணிட்டீங்க பட் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம் சென்ட் சர்டிஃபிகேட் டு யர் இமெயில் ஒரு மொபைல்னுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா திருப்பியுமே உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு எனேபிள் ஆகிரும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் டேக் பிளச்னு இருக்கில்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா உமன் ரைட்ஸ்க்கான பிளெட்ஜ் இருக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கே கேட்கும் சர்ட்டிஃபிகேட்டில் ப்ரிண்ட் ஆகிறதுக்கு ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ஸ்ரீமதா குமாரியா அந்த மாதிரிலாம் கேட்கும் ஸோ உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய நேம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்டர் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்புறம் பின்கோட் பின்கோடு கொடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்துட்டு ஃபெச் ஆயிரும் டிவிலேருந்து நெக்ஸ்ட் இமெயில் அட்ரெஸ் இருந்தால் கொடுங்க பிகாஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெயில் பண்ணுவாங்க அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் அதுக்கப்புறம் பிளெச் பார்க்க முடியும் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கப்புறம் ப்ரொசீட்ரு லாங்குவேஜ் செலக்ஷன்னு கொடுத்தா இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கான ஜாப் டவுன் வரும் அதில் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரீட் பிளெச்ங்கிற இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளட்ஜ் எனக்கு இப்போது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது இந்த பிளட்ஜு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஐ டூ ஹியர் பை ஸ்லம்லி பிளட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் தி ரைட்ஸ் ஆஃப் ஆல் உமன் அட் ஆல் டைம்ஸ் ஐ ஷேல் நாட் டேரக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி த்ரூ மை ஆக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் ஆர் டீட்ஸ் வைலைட் த ரைட்ஸ் ஆஃப் எனி உமன் ஸோ இது நீங்கள் படித்து உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுக்கப்புறம் ஐ ரீடிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஓவர் வியூன்னு சொல்லும்போது எல்லா உமனையும் நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும் நீங்கள் டேரக்டாவோ இன்டேரக்டாவோ ஆக்ஷன்ஸ் மூலியமாகவோ வேர்ட்ஸ் மூலியமாகவோ எனி ரைட்ஸ் வந்துட்டு உமனுடைய எனி ரைட்ஸை வந்துட்டு நீங்கள் அதை தடுக்கக்கூடாது அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ ஐ ரீடிங்கிறத கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை கரெக்டாக இங்கே டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஓடிபி சப்மிட் பண்ண உடனேவே நெக்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா certificate display ஆகும் என்னுடைய certificate பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு இதில் certificate ஆஃப் participation பார்ட்டிசிபேஷன் போட்டு நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்திருந்தோம் லைக் பிளட் ஆஃப் உமன் ரைட்ஸ் அதையும் மென்ஷன் பண்ணி கீழே நம்ம என்ன பிளச் பண்ணோமோ அதோடைய ஓவர்வியூவோடு போட்டு வந்துடும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களே இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஸோ இவங்க மூலயமா கொடுக்குற டிக்னிட்டி ஃபார் சீனியர்ஸ் பிளெட் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான பிளட்ஜை எடுத்துக்கலாம் அது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பண்ணணும் ஸோ இதுக்குமே சேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளட் முடிச்சிருக்கீங்க பட் சர்டிஃபிகேட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க திருப்பி உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோன்னா சென்ட் சர்டிஃபிகேட் டு யுவர் மொபைல் ஆர் இமெயில்னு இருக்கில்ல இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி கேட்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இப்போது டேக் பிளட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்துட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நாம் உங்கள் நேமில் எது கரெக்டாக வருமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க ஜெண்டரில் எதுவோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பின்கோடு பின்கோடு கொடுத்தவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்துட்டு ஃபெட்ச் ஆயிரும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் தப்பு இல்லாமல் கொடுத்துக்கோங்க இன்கேஸ் ஏதோ வெரிஃபிகேஷன்னா அதுக்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் ஃபார் லாங்குவேஜ் செலெக்ஷன்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஃபர்தராக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளட்ஜ் வித் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்க்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளட்ஜ் எடுக்கிறதுக்கு நிஜமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் இன்னும் நிறையா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேனலில் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் சேனலில் கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிளட்ஜ்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜில் மட்டும் கிடையாது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மொபைல் ஃபோனில் இருந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமாக இந்த பிளட்ஜஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ மோஸ்ட்லி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா மைகான் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் சிலது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி தனித்தனி கேட்டகிரியில் டொமைனில் வர மாதிரியும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாஷா லாங்குவேஜில் வந்துட்டு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ரீட் பிளட்ஜுங்கிற இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய பிளட் இப்போ வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு ஸோ அதில் பார்த்திங்கன்னா செவரல் பாயிண்ட்ஸ் இருக்குது அது எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் நிஜமாகவே ரீட் பண்ணி அதோடைய மீனிங் புரிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் ஜென்ரேட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னுடைய கம்யூனிட்டிலேயும் அதாவது என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலியில் யார்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கேர் கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி அவங்கள பார்த்து கைண்டாக பிஹேவ் பண்ணுவேன் அவங்க சொல்கிறத நான் லிசன் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் லிசன் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணுறதுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறேங்கிறத தேர்ட் பாயிண்ட்டில் இருக்குது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனை பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் மென்டல் ஆக்டிவிட்டீஸும் அவங்கள சுறுசுறுப்பாக வச்சுக்க நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸ் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி எல்டர் யாராச்சும் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுடைய வாய்ஸ் கொடுக்கணும் அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமிட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய டைம் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் என்ரிச் கொஞ்சம் நல்லதாக போர் இல்லாமல் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிறத ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுடைய வாய்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருப்பீங்க அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த சொசைட்டியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அவங்களுடைய நாலேஜ் அண்ட் விஷ்டமையும் நீங்கள் வந்துட்டு பார்த்து கரெக்டாக ஹானர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி இது வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஹுட் ஒர்க்ஸ் ப்ளேஸ் இது எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இன்ஃப்ளூவன்ஸுங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிவ் சொசைட்டியாக வந்துட்டு எல்லாரும் டுகெதராக சேர்ந்து சீனியர் சிட்டிசன்ஸை நான் லவ் கேர் அண்ட் டிக்னிட்டியோட பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஐ ப்ளிச்சுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கும் அதை என்ட்ரி பண்ணுங்கள் ஓடிபி சப்மிட் பண்ண உடனே என்னுடைய சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிருச்சு ஸோ சீனியர்ஸ் bludgeon போட்டு இந்த சர்டிஃபிகேட் நான் எதுக்காக எடுத்திருந்தேனோ அதோடைய ஓவர் வியூவும் குடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ப்ளஸ் போட்டும் வந்துரும் மேலே பார்த்தீங்கன்னா மை கவுன் மேரி சர்க்காருங்கிறதையும் பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த சர்டிஃபிகேட் ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும் வீடியோல காமிச்சு இந்த ரெண்டு பிளட்கான லிங்க் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வீடியோ டைட்டில் கீழ மொர்நூறு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க திருப்பி மோர்நூறு ஆப்ஷன் வரும் அதில் லிங்க் டு அப்ளைல மென்ஷன் பண்ணிருப்பேன்